வண்டார் வண்டார் நேத்துல ஒரு பெரிய இத ஜோதியில் கலக்கி வனம் தொடர்ந்து சிறப்பான திரைப்படங்களை கொடுத்து கொண்டிருக்கும் வெற்றி நாயகன் வெற்றி அவர்களை நமது டீம்ல வந்து எங்க நட்பு வந்து கிடைச்சிச்சு. ஒரு பெரிய அவார்டு ஃபங்க்ஷன் ஈரோட்டில் டெக்ஸ்வேலி நம்ம மேஸ்டர் இசைநாணி இளையராஜா சார்லாம் அங்கே தான் வந்து ஃபங்க்ஷன் வைப்பார். அந்த ஃபங்க்ஷனில் தான் வந்து அண்ணனை வந்து கெஸ்ட்டாக நாங்கள் கூப்பிட்டுருந்தோம். அப்போ தான் அந்த வெற்றின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் ஜிவி படத்தில் நடிச்சிருந்தார். என்ன விஷயம் அப்படின்னா, நார்மலாக வந்து சும்மா எந்த படத்துலையும் வச்சுருக்க மாட்டாங்க, சைட்டு கேரக்டர் வருவாங்க, அவங்களே எந்த அளவுக்கு சீனை போடுவாங்கன்ற நம்மளுக்கு தெரியும். என்னமோ அவன் தான் அடுத்த அஜித்து அடுத்த தளபதி மாதிரி சீனை போடுவாங்க. ஆனாலும் அவார்டு ஃபங்க்ஷன் சொல்லும் போது ஆனால் நீங்கள் கொடுங்கண்ணே கொடுங்கன்னு சொல்லும் போது அப்படியே பின்னாடி கை கட்டி ஓரமாக போயிடுவார். இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பா வந்து நல்ல ஒரு வசதியான குடும்பம் தான், அவர் வசதிக்கெலாம் பிரச்சனை கிடையாது. ஆனாலும் எந்த இடத்துல அப்பா பேர் யூஸ் பண்ணாமல் எனக்கு இருக்கிற ஒரு விஷயம் பெரிய அப்படின்னா தன்னம்பிக்கை. அப்படி ஒரு தன்னம்பிக்கை நாகனா அன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்காந்துருக்காரு அப்படின்னா வெற்றி பிரதர் தான். இல்லை ஒன்றொரு விஷயம் அப்படின்னா, அவர் பண்ணக்கூடிய அந்த படத்தோட அன்றைக்கி படத்தோட பூஜை அந்த படத்தில் எனக்கும் 9ஆம் தேதி 10ஆம் தேதி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ரெண்டு நாள் ஷூட்டிங்கில் நான் நடிக்கிறேன்னும் போது ரொம்ப சந்தோஷம். அவர்களுக்கு இந்த இடத்துல வி ஆர் ராஜன் சார் அவர்கள் இணைந்து வரவும். ஸோ கன்னி பெண்களுடைய பயங்கரமான கிரஷுக்குள்ளான வெற்றி அவர்களை நாங்கள் பார்த்ததுல எனக்கு ஒரே பேச்சு வரல, வார்த்தை வரல. அண்ணே இப்போ இப்போ இவங்க இவர் பாஷா பை வந்தாலும் அதே டைலாக் சொல்லியிருக்கோமே. இந்த பொண்ணு அப்படிதான் பேரை மட்டும் மாற்றிக்கிது, டைலாக் ஃபுல்லாக ஒரே டைலாக் தானே. ஆமாம், இங்கே வந்து ஆடியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் வெற்றினா எவ்வளோ பெரிய கிரேஸ். முத தெரி, அதுக்கப்புறம் வந்து வெறி, இப்போ வெற்றி. சரி, கைத்தட்டில் நல்லா கொடுக்கலாம். ஏன்னா ரீ ரீன் முடிகிறனால கைத்தட்டில் நல்லா கொடுக்கலாம் என்பதை கேட்டுக்கொண்டு. ஒரு வித்தியாசமான கதைக்களங்களை வந்து சூஸ் பண்ணி சூப்பரான மூவிஸை வர 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 கொடுத்துட்டே இருக்காங்க. மக்கள் வந்து ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ஒரு நிமிஷம், நெக்ஸ்ட் மூவிக்கு ஜிவி படத்தில் இன்டர்வலுக்கு அப்புறம் வர சீன் என்ன சீன்? எல்லா கதையும் இங்கேயே யார் போய் பார்ப்பாங்க? இல்லை, அவர் ஜிவி 2 வந்துருச்சு, ஜிவி 1 ஒரு பலத்த கரகோஷத்துடன் வெற்றி அவர்களை இந்த மேடைக்கு வருக வருக வேண வரவேற்கிறோம். நல்ல மைக்கை மட்டும் நீங்க கையில வச்சுக்கோங்க. ஆமா, ஸோ வெற்றியான ஒரு பெரிய கைத்தலோட அவரை வெல்கம் பண்ணிடலாம். செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி அக்கா அவர்களே, எஸ், அவர்களோடு சேர்ந்து இன்றைய சிறப்பாளர்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி அவர்களை அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம வி ஆர் ராஜன் அண்ணன் அவர்கள் சார்பாக, வினோரா ஈவன் சார்பாக ஏலக்கா மாலை வழங்கப்படுகிறது. சரவணன் அவர்கள் நம்முடன் மேடைக்கு அளிக்கிறோம். இந்த நேரத்தில் ஏன்னா எங்கள் தேனி மாவட்டத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, போடி வாசம் போனால் அப்படின்னாலே ஏலமணக்கும் ஏலக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஏலக்கா மாலை எங்கள் மாவட்டத்தில் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். அது வினரோ ஈவெண்ட் சார்பாக இந்த புத்தாண்டு ஈவெண்ட்டில் நம்ம செந்தில் அண்ணன் ராஜலட்சுமி அக்கா இணைந்து இந்த லகானோர் கொடுக்குறாங்க. உற்சாகமான கைத்தில் நல்லா கொடுக்கலாம் அவர்களுக்கு. ஸோ இந்த ஏலக்கா வாசம் மாதிரி உங்களுடைய சினிமாவில் வந்துட்டு உங்களுடைய படங்கள் எல்லாம் வந்து மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்படணும், பெருசாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இறைவனை எங்களுடைய டீம் சார்பாக நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம். ஸோ அப்படியே நான் வழிபடுகிறேன், அவங்க சொன்னதை அப்படியே நான் வழிபடுகிறேன். ஸோ இந்த நேரத்தில் அண்ணனுக்கு வந்து ஹானர் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் ஆக்டர் வெற்றி அண்ணன் அவர்கள் நமது டான்ஸ் டீம் அவர்கள் டான்ஸ் டீம் கலைஞர்கள் அதாவது மாஸ்டர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு ஹானர் பண்ணுவார். மாஸ்டர் அஜித் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா துணியோட லுக்கு லைக் மாதிரி அஜித் கேட்டப்பில் நிறைய டான்ஸ்லாம் பெர்ஃபார்மன்ஸ். இங்கே சொன்னால் கைத்து என்னங்க, நீங்கள் எது சொன்னாலுமே நகைச்சுவையாகவே எடுத்துக்கிறதா, கொஞ்சம் சீரியஸாக இருங்க. ஆமாம், ஆக்டர் வெற்றி அவர்கள் இந்த நேரத்தில் புன்னாடி பற்றி கவர்க்கப்படுகிறார்கள். ஸோ இப்போ வரைக்கும் 2017 சினிமாவில் கரியர் ஆரம்பித்து இப்போ வரைக்குமே வந்து 6 வெற்றி படங்களை கொடுத்து முன்னணியில் இருக்கார். அதையும் தாண்டி முன்னணியை நடிக்கக்கூடியும் நடிக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் நிறையா இருக்குது. நாளைக்கு இது கம்பத்தில் ஷூட்டிங்கு, அது வந்து ராஜேஸ்வரர் அவருக்கு முன்னணியில் தோக்கம் இல்லை நடக்குது. கைத்தட்டில் கொடுங்க ஐயா, கைத்தட்டில் கொடுங்கண்ணா கொடுங்க. ஆமாம் ஐயா, இந்த வாய்ஸ் எடுக்கிறதுக்கு நெஞ்சு வலிக்கிறியா? ஸோ அடுத்து என்ன கான்செப்ட்? தேங்க்யூ 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 ஸோ மச் வெற்றி ஜி. அண்ணன் நன்றி, நான் வைக்கிறேன். ஸோ 2019 நட்பு ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நட்பு ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னா, இல்லம்மா படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காருலாம்மா, 2 நாள் மெயின் ரோல் பண்ணுறான். உன்னை பற்றி சொல்லுமா, தம்பியை பற்றி சொல்லணும் அப்படின்னா தம்பியோட அறிவு எந்த அளவுக்கு அப்படின்னா ஆள் கடலுக்கும் கீழே ஆகாயத்துக்கும் மேலே பேசிக்கிட்டு இருக்கிறவங்க வாய்க்குள்ளேயே விட்டு எடுப்பாரு. அந்த அளவுக்கு திறமைசாலியான ஒரு கேமராமேன்,